ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களுடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம உத்திரகோச மங்கை ஆவுடையார் திரு ஆலங்காடு திருநெல் ஆறு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இவங்களுடைய இந்த ஆலயத்தோட சிறப்பம்சம் சொல்லியிருக்கேன். நீ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாவங்களை போக்கும் பர்வதம்மளுடைய சிறப்பம்சத்தை வரலாறு நம்ம சொல்ல போகிறோம். இந்த பர்வதமலையில் வந்து ஈஸ்வரன் வந்து இறைவன் வந்து மல்லிகார்ஜுனராகவும் இறைவன் வந்து பிரம்மாம்பிகையாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் தொன்மையானது, கைலாயத்திற்கு சமமான கோவிலை இதை சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நினைத்ததை நிறைவேற்றி தருகிற நம்பிக்கை நிறைந்த கோயிலாக இந்த கோவில் பார்க்கப்படுது. அப்படி தான் இங்கே வந்தவங்கெல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, நான் வந்து மகிழ்ச்சி பெற்றிருக்கிறாங்க, இன்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா, சிவபெருமானுடைய கைலாயத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு வர்றதுக்காக முதல் அடி எடுத்து வச்சிருந்தால் இந்த தன் காலடியை பதிக்கிறார். முதல் முதல் வைக்கும்போது ஒரு மலை மேலே காலை வைத்து வைக்கிறார். அந்த மலை சிவபெருமானோட வெயிட்டு தாங்கிறது கிளைட்டு அழுந்தது. அதுதான் சிவபெருமானுடைய முதல் அடி வந்து பர்வதமலை. இரண்டாவது அடியில் தான் வந்து திருவண்ணாமலையில் காலை வைக்கிறார் சிவபெருமான். சரிங்களா, இந்த மலை பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 4500 அடி உயரத்தில் இருக்குது இந்த மலை. இது அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்தது. இந்த இது பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி சிவலிங்கமாக மல்லிகார்ஜுனரும் இருக்கார். அங்கே தனி தாயாருக்கு தனி கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து சின்னதாக ஒரு விநாயகர் கோயிலும் வள்ளி தேவனும் முருகர் வீட்டு இருக்கிறாரு. இந்த சிறப்பம்சம் இங்கே இருக்குது. இந்த கோயில் இன்னொரு சிறப்பம்சம்னா நாம் கொண்டு போகிற பூஜை அலங்கார பொருள் நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுன்னு நம்ம கையாலே பண்ணலாம். வேறு யார்கிட்ட கொடுத்து பண்ணதால அவ்வளோ பெற்று அவ்வளோ சிறப்பும் நமக்கு இங்கே இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்புறத்தில் சப்த முனிகள் இருக்கிறாங்க. பச்சையம்மன் என்ற பேரில் வந்து பார்வதி தேவி அங்கே அருள் பலிக்கிறாங்க. பச்சையம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் பார்வதி தேவி நமக்கு அருள் பலிக்கிறாங்க. இவங்களை வணங்கிட்டு கோயந்தூர் வணங்கி நவந்து வந்தீங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வீரபத்ரர் இருப்பார், துர்க்கை அம்மன், ரேணுகா தேவி, சப்த கன்னிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் தரிசிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வாமித்திர குன்று ஒன்றுக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே மலையிலேருந்து வர தண்ணி நீர் வீழ்ச்சி கொட்டுறது தெரியாது. சில காலத்துக்கு சில சீசனில் தெரியும். இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலை வந்து கொஞ்சம் கடினமான மலையேற்றம் தான் இது. ஏன்னா 4500 அடி உயரத்தில் இருக்குது அந்த கோவில். ஓரளவுக்கு போகிறது போயிட்டோம்னா கடப்பாறை பிடிச்சி தான் அங்கே ஏறணும். கடப்பாறை பாறைன்னு மலை வருது, அந்த கடப்பாறை பிடிச்சி தான் அங்கே ஏறணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் சிறப்பாக அதிசயம் என்னென்னா வழி தெரியாத திக்குமுக்காடுறவங்க தெரியாத தவிக்கிறாங்கள. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீழே இருந்து ஒரு நாய் என்ன பண்ணும் பைரவர் ரூபத்தில் நமக்கு ஒரு நாய் நம்ம வழிகாட்டு அந்த கோயிலை வழிகாட்டணும். எப்படின்னாக்கா நம்ம கூடவே வரும், நம்ம கூடவே மலையேறி வரும். இந்த கடப்பாறை பிடிச்சி பாறை முடிச்சு ஏறுறோம் இல்லையா, அது வந்தோடனே அது நாயை திரும்பி போய் நம்ம விட்டுட்டு போயிடும். எப்படின்னா அந்த கோயிலுக்கு கிட்ட நம்ம கொண்டு விட்டுட்டு போயிடும். இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். இது வந்து இன்னமும் தினந்தினம் நடக்குது. தினந்தினம் வழி தெரியாதவர்களுக்கு இந்த வழித்துணையாக இந்த பைரவராக நமக்கு விளங்குறாரு. இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேர் பார்த்து திருசூலகிரி, நீவிமலை, பர்வதமலைன்னு சொல்கிறாங்க. ஏழைகளின் கைலாயம் சொல்கிறாங்க. சஞ்சீவிகிரி, மல்லிகார்ஜுன மலை, கந்தர் மலை, தென் கைலாயம் என்று இந்த பேரும் இந்த கோயிலுக்கு உண்டு. இது 4500 உயரத்தில் சொல்லிட்டாங்க. 4500 உயரத்தில் இந்த கோயில் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமான் தான் வந்து கேட்டதை கொடுப்பார். இப்போ அண்ணா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கு ஒரு லிங்கமாக இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்கு ஒரு லிங்கமாக இங்கே காட்சியளிக்கிறார் சிவபெருமான். மல்லிகார்ஜுனர் வந்து பிடிக்கு ஒரு லிங்கமாக காட்சியளிக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த உலக புகழ் பெற்ற தொன்மையான பழமையான கோவில் தான் இந்த பர்வதமலை. கொஞ்சம் ஏறுறது கடினம்தான் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு அது கடினம் தான் போயிட்டீங்கன்னாக்கா போயிட்டு சிவபெருமான் தரிசிச்சிட்டோன்னே பண்ணி அந்த ஏறி வந்த களைப்பே உங்களுக்கு இருக்காது.
அப்படி ரொம்ப ரிலாக்ஸான புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இறங்கி வந்தீங்க, நீங்கள் என்னது நினச்சி வந்தீங்களோ அந்த காரியம் தடை இல்லாமல் சீக்கிரம் வெற்றி அடையும். அவ்வளோ வந்து மிகவும் பவர்ஃபுல்லான கோவில். ஏன்னா சிவபெருமான் பாதம் பூமியில் பட்ட இடம், முதல் பாதடிப்பட்ட கோவில் அந்த கோவில் தான். அதனால் வாய்ப்பு உருவாக்கின்னு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற பருவத மலைக்கு போயிட்டு எம்பெருமான் மல்லிகார்ஜுனரையும் இறைவி பிரம்மாம்பிகையும் அப்புறம் அங்கே இருக்கிற கணபதி வள்ளி தெய்வானி முருகரை வணங்கிட்டு வாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கேயும் ஒரு சித்தருடைய குகை இருக்குது. அந்த சித்தர் கோயிலை பார்த்து எந்த நேரமும் நமக்கு உணவு வழங்குவாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சற்று படுத்து உறங்கிட்டு வரலாம், கொஞ்ச நேரம் நம்ம நினச்சா தவம் செஞ்சுட்டு வரலாம். மெடிடேஷன் பண்ணும்போது சித்திரகலை அவங்க இன்னமும் அங்கே தவம் செய்கிறான்னு அறிவுப்படுத்து. எனக்கா அந்த மலையில் ஏறுறதே வந்து ஒரு கடினமாக இருக்காது. நம்ம ஏறுறது நம்ம நினச்ச நான் போயிட்டு வீம்பாக போயிட்டு நான் இந்த மலையை விளையாட்டாக ஏறுறேன்னா அது ஏற முடியாது, வாய்ப்பே இல்லை. அது வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அந்த கோயில் போகும்போது. அது வந்து அவரே நினைக்கணும், அவர் நம்ம எப்படி ஏறி இறங்கணும்ட்டு ஏறி இறங்கணும்னு தெரியும், நம்மளாக ஏறணும் ஒன்றுமே இருக்கும். அது வந்து நம்மளை அவர் தான் கூட்டுவார். சிவபெருமான் சிவபெருமான் எப்படி பைரவர் நாயகிருவத்தில் கூட்டும் போகிறாரோ அது மாதிரி தான் நீங்கள் இந்த என்னை தரிசிக்க வாங்கன்ட்டு அவரே நம்மளை கூட்டும் போயிட்டு நமக்கே உடல் தகுதியை கொடுப்பாரு, உடல் என்ன சொல்கிறது உடல் பலத்தை கொடுப்பாரு. பலவீனமாக இருந்தாலும் பலத்தை கொடுத்து நம்மளை அழைச்சிட்டு மேலே கொண்டு போயிட்டு அவர் தரிசனத்தை நமக்கு கொடுத்து நம்ம வேண்டு வரத்தை நமக்கு கொடுத்துட்டு நம்மளும் பத்திரமாக கீழே கொண்டு வருவார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாவங்களை போக்கும் பருவத மலையை ஒரு டைம் போயிட்டு தரிசித்து வாங்க. வாழ்க்கையில் எல்லா சகலம் நன்மைகளும் பெறுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நம சிவாய.